முயன்றால் முடியாது இல்லை முயலா விட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை வணக்கம் மீட்டர் நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா கோயம்புத்தூர் மரைன் காலேஜ் இந்த காலேஜை பற்றிய பேசிக் டீட்டெயில்ஸாக இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது மரைன் காலேஜஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இந்த காலேஜை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் என்னென்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் ஒன் இந்த காலேஜில் முழுக்க முழுக்க டைம் ரிலேட்டடான கோர்ஸஸ்ஸாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் வந்து காலேஜ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எந்த இது எதுக்கு கீழே அப்ரூவ்டு கீழே வந்து இந்த காலேஜ் வந்து ரன் ஆகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தா டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுக்கு இந்த அப்ரூவ்டு கீழே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்ளிகேஷன் எந்தெந்த காலேஜோட இருக்கு பார்த்தோம்னா இந்தியன் மரடைம் யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன்ஸில் வந்து இந்த காலேஜ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த காலேஜோட கிரேட் என்னன்னு பார்த்தா ஏ ஒன் கிரேட் நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா எந்த ஒரு காலேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் மாதிரி இந்த காலேஜில் என்னென்ன மாதிரியான கோர்ஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு இன்ஜினியரிங் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி பிபிஏ எம்பிஏ இது மாதிரியான கோர்ஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய சர்டிஃபிகேட் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ கோர்சஸும் உங்களுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அது என்னென்ன மாதிரியான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் உங்களுக்கு பிடெக் மர இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பிஎஸ்சி பொறுத்தவரையும் நாட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பிபிஏ பொறுத்தவரையும் லாஜிஸ்டிக் அண்டு மேனேஜ்மெண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எம்பியே பொறுத்தவரையும் பார்த்தா அதே லாஜிஸ்டிக் அண்டு ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான டிப்ளமோ கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் லேட்டான டிப்ளமோ கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து பார்த்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டாகவும் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டாகவும் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இதோட பிரான்ச்சஸ்லாம் எங்கெங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா மூணு பிரான்ச் இருக்குது எங்கெங்கன்னு பார்த்தா மேங்களூர் மரைன் காலேஜ் கர்நாடகாவில் இருக்குது சிஎம்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கோவையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிஎம்சி மரைன் டைம் அகாடமி சென்னையில் வந்து இருக்குது இந்த காலேஜில் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த காலேஜோட கேம்பஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ரியல் மாடலாக வந்து பார்த்தா ஒரு ஷிப் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஷிப்பை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி ஒரு ஓன் ஷிப் இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ரியல் டைமில் ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கிளாஸ் எடுக்கிறவங்களாம் பார்த்தா மோஸ்ட்லி வந்து கேப்டன் சீஃப் இன்ஜினியர் இவங்கலாம் வந்து பார்த்தா தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜஸை கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு என்னென்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ஸ்விம்மிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இங்கேயும் மட்டுமல்லாம் எல்லா மரைன் காலேஜஸ்லேயும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் கெப்பாசிட்டி தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க ஏன்னா உங்கள் ஒர்க் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க மரைன் அதாவது கடல் நேட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தா ஸ்விம்மிங் கிளாஸஸ்லாம் இங்கே நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் போட்டிங் கிளாஸஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே க்ளாஸஸ்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தா எல்சிடி ப்ராஜெக்டர் கிளாஸ் ரூம்ஸ் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தா நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்க முடியும் என்ன நடக்குது அதாவது ஒரு ஷிப்பில் என்ன நடக்குதுங்கிறது நல்லா இமேஜின் பண்ணி பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க பெரிய ஒரு லைப்ரரி அவைலபிளாக இருக்குது நிறைய மரைன் லேப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் லேபும் அவைலபிளாக இருக்குது எக்கச்சக்கமான ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல்ஸ் வந்து வந்து பார்த்தா பாய்ஸ்க்கு அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து கேம்பஸ் உள்ளேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த காலேஜ் வந்து மொத்தம் வந்து பார்த்தா நாற்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து லொகேட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் இதில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கு என்னென்ன மாதிரியான பேசிக் குவாலிஃபிகேஷன்லாம் வேணும் என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் கோர்ஸாக மெயினாக கண்டக்ட் பண்ணுறாங்க பிடெக் இமாரி இன்ஜினியரிங் இதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் ப்ளஸ் டூவில் பிசிஎம் குரூப் அதாவது ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி குரூப்பாக கூட இருக்கலாம் இல்லைனா ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் குரூப்பாக கூட இருக்கலாம் இதில் நீங்கள் அறுபது பர்சன்டேஜ்க்கு மேலே மார்க் வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டியில் கண்டெக்ட் பண்ணுற காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதாவது ஐஎம்யூ மாங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கணும் இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எதை பேஸ் பண்ணிருக்கும்னு பார்த்தா நீங்கள் ப்ளஸ் டூவில் படித்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆப்டியூட் இங்கிலீஷ் இது மாதிரியான டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து இரநூறு மார்க் வந்து கொஸ்டின்ஸ் வரும் மார்க்

மட்டும் இல்லாமல் இதுக்கும் பார்த்தோம்னா ஐஎம்யூசிஇடி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் இதுக்கான ஃபீஸ் லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆறு லட்சம் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் ப்ளஸ் டூவில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே மார்க் வாங்கியிருக்கணும் நெக்ஸ்ட் பிபிஏல கண்டக்ட் பண்ணுற லாஜிஸ்டிக் அண்டு ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ்க்கு வந்து பார்த்தா ப்ளஸ் டூ நீங்கள் முடிச்சிருந்தா போதும் ப்ளஸ் டூவில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே மார்க் வாங்கியிருந்தால் போதும் இதுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை டேரெக்டாக வந்து நீங்கள் காலேஜில் போய் மெரிட் அட்மிஷன் வந்து போடலாம் நெக்ஸ்ட் எம் எம்பிஏ பொறுத்த வரையும் பார்த்தா எம்பிஏக்கு நீங்க ஏதாவது யூஜி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்யூசிஇடி இது வந்து எம்பிஏக்காக தனியாக வேற எக்ஸாம் பேட்டர் ஃபாலோ பண்ணி வைப்பாங்க அந்த எக்ஸாம் பேட்டனை கிளியர் பண்ணி நீங்க வந்து இங்க எம்பிஏ ஷிப்பிங் கோர்ஸ் போய் படிச்சுக்கலாம் அதாவது லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான ஃபீஸ் வந்து ரெண்டு லட்சம் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தா டிப்ளமோ கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தா நீங்க பிளஸ் டூ முடிச்சிருந்தா போதும் எந்த குரூப் வேணாலும் எடுத்து படிச்சிருக்கலாம் உங்களோட ஃபீஸ் லெவல் ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் உங்களுக்கு இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ்மெண்ட் எந்த ஒரு காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் பிளேஸ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த காலேஜஸில் வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட் ஓரளவு நல்லாவே இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க ஒரு எயிட்டி இப்போ ஆவரேஜாக எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து இயர்லி வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தா ரெப்பூட்டட் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டர்ஸில் இருக்க ஷிப்பிங் கம்பெனிஸ் நிறைய வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களோட ஸ்கில் உங்கள் நாலேஜ் பேஸில் தான் இருக்குது நீங்கள் உங்கள் ஸ்கில்ல நாலேஜை வளர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் அவங்க அப்படிங்கிறது எந்த விதமான கேள்விக்குறியுமே இல்லை காலேஜில் என்னென்ன எஃபெக்ட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே பிளேஸ்மெண்ட் செல் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர்ஸ் ஸ்கில்ஸ்க்கு பேஸ்டாக வந்து ட்ரைனிங் தராங்க எக்கச்சக்கமான மோக் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மோக் இன்டர்வியூஸும் வந்து நிறைய வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணி ஸ்டூடண்ட்ஸோட அந்த பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான கெபசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையும் காலேஜில் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரைனிங் வந்து நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜை கெயின் பண்ணுற மாதிரி தான் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த காலேஜ் வந்து பார்த்தா இன்டர்ஷிப்பில் ஒரு பாப்புலரான காலேஜ்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ மூலிமா கோயம்புத்தூர் மரன் காலேஜை பற்றி உங்களுக்கு ஒரு பேஸிக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்